ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லோகோ டிசைனிங் தான். பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோகோ அவுட்லைன் ட்ராக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். புதுசாக ஒரு சின்ன க்ரியேட்டிவாக நம்மளே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஃபோட்டோவே ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு பர்சனோட ஃபோட்டோவை அந்த கம்பெனியோட லோகோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபோட்டோஷாப்பில் போவோம். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். கமலஹாசன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் டூலில் போயிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு சர்க்கிள் கரெக்டாக வந்து அவரோட ஃபேஸ் மட்டும் கட் பண்ணுற மாதிரி கரெக்டாகங்களா, மேலே லைட்டாக. இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் மட்டும் தனியாக கட் ஆகிடும். இதில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கலர் பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது இந்த சைடுக்கு அந்த கலரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ரிமூவ் பண்ணிட்டுமா. கண்ட்ரோல் டி கொடுத்தாங்க. ரொம்ப பண்ணதுக்கப்புறம் அது ஃபோட்டோ கொஞ்சம் சென்டர் எடுத்து வந்துடுங்க. சென்டர் எடுத்து வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஃபில்டரில் ஃபில்டர் கேலரி போங்க. ஃபில்டர் கேலரி போய்ட்டு கட் அவுட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் அந்த சைடில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா அப்படின்னு. கொஞ்சம் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் சிம்பிளிசிட்டி அது எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ அளவுக்கு எக்ஸாக்டாக எட்ஜ் ஃபைன் பண்ணணும் அது சேஞ்ச் பண்ணும்போது தெரியுங்களா. ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஓகே பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ரெடி பண்ணுங்க. சர்க்கிள் ரெடி பண்ணிட்டீங்களா, சர்க்கிள் ரெடி பண்ணிவிட்டு சர்க்கிள் கொஞ்சம் எக்ஸாக்டாக அவரை சென்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடிட் போயிட்டு எடிட்டில் ஸ்ட்ரோக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்துட்டு அவரோட ஹேர் கலர் என்னவோ அந்த கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வித்து வந்து 15 கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம் வச்சுங்க. ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அந்த சர்க்கிளில் கமலஹாசனோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த சர்க்கிளில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோம். ஓகேங்களா, இது ஒரு வகையான லோகோ. ஓகேங்களா, கண்ட்ரோல் டி கொடுத்து சென்டர் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு லோகோவாக வச்சுக்கலாம். இன்னும் இன்னும் இதில் க்ரியேட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா இது ஒரு தனி ஃபோட்டோ வந்துடும். எடுத்து விட்டு திரும்ப லேயரில் போய் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அப்ளை பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் செக். இது மாதிரி கண்ட்ரோல் செலக்ட் இதை கிளிக் பண்ணி இது பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மாற்றிக்கலாம். அடுத்து கமலஹாசனோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். டைப் பண்ணிட்டு அதுக்கு கலர் அப்ளை பண்ணணும். கலர்
என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த கலர் தான் அப்ளை பண்ணணும். இப்போ கலர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நார்மல் போயிட்டு ஹியூ கொடுங்க. ஹியூ கொடுத்தீங்கன்னா கலர் வந்து ஓகேங்களா. இது ஒரு வகையான லோகோவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை மேலும் இன்னும் க்ரியேட்டிவாக கொண்டு வரணும்னா இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஹாசன் நேம் கொண்டு டெக்ஸ்ட் கலர் அவரோட ஹேர் கலரை கொடுத்துருவோம். ஓகேங்களா, இல்லை தாடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். டெக்ஸ்ட்டை வந்து ஆர்க் பண்ணுங்கள். ஆர்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அது பண்ணுங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஓகேவா. இதோட சைஸ் வந்து 38 வந்து 48 போட்டு திரும்ப ஸ்டுடியோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஆர்க் வந்துட்டு ஆர்க்கு லோவர் அது கொடுங்க. கொடுத்துட்டு செல்ஃப் லோவர் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை ஆர்க் இது கொடுத்துட்டு ஆர்க் லோவர் கொடுக்கலாம். ஓகேவா, ஆர்க் லோவர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துக்கணும். இதையும் ரொட்டேட் பண்ணிக்கணும். எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரு லோகோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸோ இல்லை ஒரு கம்பெனியோட பர்சனோட ஃபோட்டோஸோ அவருடைய கம்பெனி லோகோவாக க்ரியேட் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.